வணக்கம். இன்று ஏப்ரல் 1, 2019. மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகளுடன் விக்னேஷ். தேர்தலில் 100% வாக்குப்பதிவு என்ற இலக்கை நோக்கி தேர்தல் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் கந்தார்வக்கோட்டையில் நடைபெற்றது. கந்தார்வக்கோட்டையில் தேர்தல் வாக்குப்பதிவை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் வாக்காளர்களிடம் தேர்தல் அலுவலர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். அறந்தாங்கி நகராட்சி பகுதிகளில் உள்ள இரவு உணவு விடுதிகளில் பிளாஸ்டிக் பயன்பாடு உள்ளதாக வந்த தகவலின் பேரில் அன்று இரவு ஆணையர் ஆர் வினோத் தலைமையில் நடைபெற்ற அதிரடி சோதனையில் 50 கிலோ பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே கிணற்றில் இறந்து கிடந்த இளைஞரின் சடலத்தை தீயணைப்புத்துறையினர் மீட்டுள்ளனர். அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் கலெக்டருமான உமா மகேஸ்வரி ஆய்வு செய்துள்ளார். அறந்தாங்கி நகராட்சி பகுதிகளில் குடிநீர் குழாய்களில் மின் மோட்டார் பொருத்தி தண்ணீர் உறிஞ்சுவதை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2019 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு ஊரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே காரில் கொண்டு செல்லப்பட்ட 84,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். விராலிமலை அருகே அனுமதியின்றி மது விற்ற 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்கள் மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி. வணக்கம்.